உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கு அறிய நுண்ணுணர்வே. சரி, எல்லாத்துக்கும் மேற்பட்டு இருக்கிற ஒரு அறிவுன்னு சொல்லீர்களே, அந்த அறிவு இன்னும் கூர்மையாக போகுமோ? இப்ப இருக்கிற அறிவை விட இன்னும் கூர்மையாகுமா? அந்த இறைவனிடத்தில் இருக்கிற அறிவு கூர்மையாகும்னா இன்னும் வளருமோன்னு அர்த்தம். கூர்தல் என்றால் வளர்கள், ஒரு தர்ப்ப வளர்ந்துகிட்டே போகுது, அதனுடைய கடைசி முனை இருக்க ஒரு கூர். இன்னைக்கு பார்க்கணும், ஒரு 2 அடி 2.5 அடி நீளத்தில் தர்ப்பம் இருந்தது, இன்னொரு 4-5 நாள் கழிச்சு பார்த்தா 3 அடிக்கு தர்ப்பம் நீண்டு போய் அந்த கூர் இன்னும் மேல போய். அந்த தர்ப்பையினுடைய கூர்மையை அறிவு கூர்மைக்கு ஓமை சொல்வார். அதாவது குசலாக்கரம் முசலாக்கரம்னு ரெண்டு. அறிவில்லாதவனுடைய புத்தி உலக்க கொழுந்துன்னு சொல்றது, புத்திசாலியுடைய அறிவை தர்ப்ப கொழுந்துன்னு பேரு. தர்ப்ப எவ்வளவு கூர்மையா இருக்கோ அவ்வளவு கூர்மையான அறிவு. அப்ப தர்ப்ப கூர்மை வளரும். இறைவனுடைய அறிவு கூறிய அறிவு இன்னும் வளருமானா? வளராது. ஏன்னா அது வளர்ச்சியினுடைய கடைசி எல்லையே போய் நிற்குது. அந்த அறிவுக்கு விட பேரறிவு உலகத்துல கிடையாது. எவ்வளவு வளர வேண்டிய அறிவுண்டோ அவ்வளவு அறிவு அவன்கிட்ட இருக்கு. அந்த அறிவு வளரும்னு சொன்னா இறைவனுக்கு ஒரு குறை வரும். இன்னும் இறைவனுக்கு பாதி அறிவு தான் வந்திருக்கு, இன்னும் 4 நாளைக்கு தான் இறைவனுக்கு அறிவு வளர போகுது. அப்படின்னா குறை அறிவு உள்ளவன் வந்துடும். அதனாலதான் என்ன பண்றாங்க, அவனுடைய அறிவு நுணுக்கறிய நுணர்வு. இனிமேல் அவனுடைய அறிவு கூர்மையாக வேண்டிய அவசியம் இல்லை, கூர்மையாக வேண்டாத அளவுக்கு அவனுடைய அறிவு இருக்கிறது. அதான் பிரஜானம் பிரம்மம். பிறரிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டாத அறிவு அவன் செய்து இன்னொன்றினாலே இனி அறிவு வளர வேண்டிய நிலையிலே அவன் இல்லை. முழுமையாக வளர்ந்து விட்டவன், அதனால முற்றறிவுடையவன், முழுமையான அறிவுள்ளவன் என்றெல்லாம் அவன் சாஸ்திரங்களை நான் பார்க்கிறேன். அதான் நுணுக்கறிய நுண்ணுணர்வே, போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே. அவனுக்கு போக்கு சாக்கார், புணர்வு பிறப்பு. போக்கு சாக்காடு, வரவுனா பிறப்பு, புணர்வு நடுவில் இருக்கிற வாழ்க்கை. சாவதோ மீண்டும் பிறப்பதோ பிறந்தவன் தொடர்ந்து வாழ்க்கை நடத்துவதோ இவைகளெல்லாம் அவனுக்கு கிடையாது. பிறப்பதும் இறப்பதும் நடுவில் வாழ்வதும் என்பதும் அவனுக்கு கிடையாது. புண்ணியனே, தூய சுரூபம் உடையவன். புண்ணியம் என்பது தூய்மை. அவன் எப்போதுமே தூய்மையுடையவன், பாசம் இல்லாதவன். பாசம் உள்ள பொருள்தான் பிறக்கும் இறக்கும் நடுப்பட்டும் இருக்கும். அதனாலே இறைவனுக்கு போக்கும் வரவும் புணர்வும் ஆகிய மூன்றும் இல்லை. காக்கும் எம் காவலனே, எங்களை காவல் காக்கின்ற ரட்சகன், கடவுள் எல்லாரையும் காவல் காக்கிறவன், ரட்சகத்தன்மை. காண்பரிய பேரொழியே, அவன் ரட்சகனாக இருந்தும் அவனை நோக்க முடியாது, பார்க்க முடியாதவனாக இருக்கிறார். அதனால்தான் அந்த இறைவனை திருநாவுக்கரசர் எப்படி காண்கிறார், தோன்றார் துணை. துணை என்றால் பாதுகாப்பு, ரட்சகம், காவல் காக்கிறார். ஆனா கண்ணால் தோன்றுவானோ? தோன்ற மாட்டான். தோன்றார் துணை என்பதுதான் இங்க காக்குமன் காவலனே காண்பரிய பேரொழியே. காண்பரிய பேரொழி என்பது தோன்றாமை, காக்குமன் காவலனே என்பது துணை. தோன்றாமையும் துணைமையும் அவன்கிட்ட இருக்கு. தோன்றாமலேயே துணை செய்கிறான். அவன் நமக்கு எதிர வரமாட்டான், ஆனா எப்பவும் நமக்கு காக்கிறவனாக இருப்பான். காக்கும் எம் காவலனே, உயிர் எம் காவலன் என்றால் என்ன மட்டுமல்ல, எம்முடைய இனமாகிய அத்தனை உயிர்களையும் காக்கிறவன். எம் என்பது தன்னுடைய உயிர் வெக்கம் அனைத்தையும் சேர்த்து பேசுகிற இடம். ஆற்றின்ப வெள்ளமே, ஆற்றில் வருகிற வெள்ளம் போல அந்த இன்பம் இருக்கும். ஆற்றில் வருகிற வெள்ளம் இடையராது ஓடி வரும். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு வருகிற போது நடுவில் விட்டு விட்டு ஓடி வரல, தொடர்ந்து வருது. அந்த ஆற்றில ஓடுகிற வெள்ளம் எப்படி தொடர்ச்சி நீங்காமல் வருகிறதோ அது போல அந்த இன்பமும் இறைவனிடத்திலிருந்து தொடர்ந்து கிடைக்கிற இன்பம். அத்தா தந்தையே, அத்தா அத்தன் தகப்பன், அது அத்தா தகப்பனே. மிக்காய் எல்லோருக்கும் மேலாயிருக்கிறவனே பரம், அதான் பரம் என்று சொல்லுகிற சொல்லுபிறகு. நின்ற தோற்ற தொடருளியாய், சொல்லாத நுண்ணுணர்வாய். நீ நிலைத்த தோற்ற சுடருளி. சுடர் ஒளி என்றால் விளக்கிலிருந்து வருகிற ஒளி. அந்த விளக்கிலிருந்து வருகிற ஒளி, விளக்கில எண்ணெய் இருக்கிற வரல விளக்கில ஒளி வரும். விளக்கில எண்ணெய் ஒத்து போச்சுன்னா நின்று போகும். ஆனா கடவுள் இருந்த சுடர்ல இருந்து வருகிற ஒளி நின்ற தோற்றம், நிலையா இருந்து கொண்டிருக்கிற ஒளி, அழியாத ஒளி. அதான் தொடர்ந்து வருகிறது. தன்மையுடையது மாற்றமாம், மாற்றத்தை உடையதாகிய ஜகத்தின் வெவ்வேறே வெவ்வேறு விதமான வடிவங்கள், யோனி வேதங்கள், அதாவது 7 வகையான பிறப்புகள் சொல்வார். தேவர், மனிதர்,
அப்புறம் விலங்கு, தாவரம், பரப்பன, ஊர்வன, நீந்துவன, இப்படி ஏழு விதமான பரப்புகள் வந்து கொண்டிருக்கு. இதான் வெவ்வேறு விதமான. அந்த ஒன்னொன்னுலயும் பல லட்சக்கணக்கான இருக்கிறது, வேறுபாடுகள் இருக்கு. மரம்னா அந்த மரத்துல எத்தனையோ ஜாதி மரம், விலங்குன்னா அதுல எத்தனையோ விதமான சிங்கம், புலி, கரடி என்று சொல்லிட்டு அநேக விதமானவைகள். ஆகவே மாற்றமா வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனே, அப்படி எடுக்கப்படுகிற பிறவி அனைத்து உயிர்களிடத்திலும் நீ அறிவாய் வருகிறாய். இந்த உலகத்துல கோடானு கோடி உயிர்கள் உடம்பு பெற்றிருந்தாலும் அத்தனை உயிர்க்குள்ளும் நீ அறிவாக வருகிறவன். தேற்றனே, தேற்ற தெளிவே, தேற்றம் என்றால் தெளிந்த அறிவுள்ளவன். தேற்ற தெளிவே, இன்னொன்றை தேற்றம் தேற்றுவிக்கும்படியான அறிவு. தான் மட்டும் தெளிவாயில்லை, மற்றொன்றையும் தெளிவிக்கின்ற தெளிவாக இருக்கிறான். சில பொருள் தான் தெளிவாயிருக்கும், ஆனால் தன்னுக்குள் இன்னொன்னு தான் தான் கெட்டுவிடும். முதல்ல பால், பசு பசும்பால் கறந்த உடனே நல்லா தான் இருக்குது, ஆனா வியாபாரி என்ன பண்றான், இல்ல தண்ணீரை ஊற்றிடுறான், அப்ப பால் தன்னுடைய தன்மை கெட்டு போகுது. தாய் தூய்மையா இருந்து எப்பவுமே தன் பால் கூட தண்ணீரை ஊற்றாலும் இந்த தண்ணீரை எடுத்துக்க மாட்டேன் பால் தனியா இருந்துதானா, அது சுயம். தண்ணிக்குள் விடப்படுகிற தண்ணீரை தன்னுக்குள் சேர்த்துக் கொள்ளாமல் தண்ணீரை ஒதுக்கே நிக்கிற திறம் பாலுக்கு இருந்ததுன்னா அது சுயம். அந்த ஆண்டவன் அப்படி சுயம். ஆண்டவன் தன்னிடத்துல எந்த பொருள் மேல மோதனானா இழுத்துக் கொள்ள மாட்டான், அவனை இழுக்க அதுவும் போக முடியாது, அவன் இழுக்கவும் மாட்டான். ஆகவேதான் அவன் தேற்றன், தெளிந்த அறிவுள்ளவன், இன்னொரு இரவையும் தெளிவிப்பான். தனக்குள்ள இழுத்து கொண்டானா அவன் தெளிந்தவராக ஆவான். தேற்றனே, தெளிந்த அறிவுள்ளவன், தேற்ற தெளிவே, மற்றவரை தேற்றுவதற்குரிய ஞானமும் உள்ளவன். என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணா அறமுதே, என் அறிவுக்குள் ஊறி வருகிற ஊற்று. அந்த இறைவன் எப்படி அவருடைய உள்ளத்திலே இருக்கிறான், நம்முடைய உள்ளத்திலும் இருக்கிறான். ஆனா எப்படி இருக்கிறான்னா, பாறைக்கல் தண்ணி இருப்பது போல, பாறை கிணற உடைச்ச உடைச்சு ஆழப்படுத்தினா அங்கேயும் தண்ணி ஊறும். ஆனா நம்ம மாதிரி இருக்கவங்க கிணற இன்னும் நோண்டல, நோண்டுனா தண்ணி ஊறும். மாணிக்க வாசகர் என்ன பண்ணிட்டாரு, அவர் வச்சாரு மணலாவே இருந்தது, தோன்றினாரு மணற்கேரில தண்ணி ஊறுறது மாதிரி இறைவன் ஊறி வர ஆரம்பிச்சுட்டான். அதை சொல்றார், ஊற்றுவான மணக்கேணியிலே ஊற்று எப்படி மேலே சுரந்து வருமோ அது போல, ஊற்றான உன் ஆர் அமுதே, பருகப்படுகின்ற அமுதமாயிருக்கிறவனே, உடையானே எனக்கு எஜமானனாயிருக்கிறவனே, வேற்றி விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்பு ஆற்றேனம் ஐயா, அரணேயோ என்றண்டு போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார், பொய்கட்டு மெய்யானார். இந்த மூணு வரியும் ஒரே வரியா படி. இது ஒரு ரொம்ப ஞானிகளுடைய நிலையை சொல்றார். ஞானிகள் மெய்யானார், உண்மையே வடிவமாக மாறிப்போனவர், ஞான சுரூபமாகனவர். பொய் கட்டு, இந்த மாயா உலகத்தினுடைய இயல்புகள் இன்று நீங்கி மாயையெல்லாம் ஒழித்து ஞானியாகி மெய்யானவர், தூய்மை நிலை எய்தினவர். அதுக்கு முன்ன அவங்க எப்படி இருந்தார்கள், வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்ப, அவங்களும் நம்ம போல மாம்ச உடம்புக்குள்ளதான் ஞானிகள் இருக்கிறார்கள். ஞானிகள்னு தனியா கிடையாது, ஞானிகள் என்பவரும் அவர்களும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்து உடம்பிலே மாம்ச பிண்டமாக வந்தவர்கள். அதான் விடக்கு உடம்பு, விடக்குனா மாம்சம், மாம்சத்தாலாகிய உடம்பு. அந்த உடம்பு எப்படிப்பட்டது, வேற்று விகாரம், வெவ்வேறு விதமான வேறுபாடுகள் உடைய. ஒருவர் போல் இன்னொருத்தர் உடம்பு இருக்காது. உலகத்தில் பிறந்த அத்துணி பேருடைய உடம்பும் ஒரே முகம், ஒரே சாயல், ஒரே நிலையாக இருப்பதில்லை. எங்கோ தப்பித்தவரை கொஞ்சம் அவங்க மாதிரி இருக்கா, அவங்க இவங்க மாதிரி இருக்காருன்னு சாயல் பார்க்கலாம். தந்தைக்கு மகன் இடத்துல பார்க்கலாம், அண்ணனுக்கு தம்பி இடத்துல பார்க்கலாம், ஒரு தாய் இடத்திலே மகளிடத்திலே கொஞ்சம் சாயலை பார்க்கலாம். அதுவும் அப்படியே ஆயிடாது, முழுமையாகாது. ஆனா எல்லாத்தையும் வேறுபாடு இருக்கும். அதனாலதான் வேற்று விகாரம் வேறு வேறு வகையாக இருக்கிற விடக்கு உடம்பின் மாம்சமாகிய உடம்பின் முழுக்கிடப்ப, இந்த மாம்சமாகிய உடம்புக்குள் ஆன்மாவாக நான் இருக்கிறேன். ஒரு ஞானி சொல்றார், இந்த உடம்புக்குள் ஆன்மாவாக இருக்கிற நான் கிடப்ப ஆற்றேன். பெருமானே, இனிமே இந்த நாக்கமான உடம்புக்குள் எனக்கு இருக்க முடியல, நாக்கம் பொருட்களை இந்த உடம்பை விட்டு நான் ஓடி போகணும் என்றவர் கேட்கிறார். இந்த ஊடு ரொம்ப நாறி போச்சு, வேற வேற இடத்துக்கு நான் குடியேறி ஆகணும் என்று ஒருவன் சொல்லுவது போல, இந்த உடம்பை பற்றி அவர்கள் அத்துணையோடு வெறுத்து போனார்கள். இந்த ஞானி, அந்த ஞானிகள் சொல்ற வார்த்தை, விடக்கு உடம்பின் கிடப்ப ஆற்றேன், இந்த உடம்புக்குள் இருக்க என்னால் பொறுக்க முடியவில்லை. எம் ஐயா, எமக்கு தலைவனே, அரணேயோ, ஏ தெய்வமேனு புலம்பலாம். அந்த அரணேயோங்கிறது அவங்க அழுகை குரல், தாங்க முடியாம உடம்புக்குள் இருந்து படுகிற துன்பம் பொறாமல் இறைவன் அப்படி கூப்பிடுறாங்க, ஓன்னு சத்தம் போட்டு கூப்பிடுறான். அரணேயோ, அழிக்க வல்லவனே, ஏன் அரண்னு கூப்பிட்டார்,
அறன் என்றால் அழிப்பவன். என் உடம்பை அழிச்சுடு முதல்ல. அவங்களுக்கு விருப்பம் உடம்போடு வாழ விருப்பம் இல்லை. ஆகவே உடம்பை அழிக்க வேண்டுமானதனால அரணையோன்னு சத்தம் போட்டார். அரணியையோ என்று சும்மா சொல்லிக் கொண்டிருந்தார். ஹரஹர 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 என்று சத்தம் தான் அவர்களுடைய வாயிலிருந்து வரும். ஞானிகளுடைய வாயிலிருந்து வருகிறது. எப்பொழுது பார்த்தாலும் ஹரன் ஹரங்கிறதா அரஹர 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 என்றே சொல்வார்கள். அதான் என்றென்று பலகாலம் சொல்லி போற்றி இறைவனை துதித்து புகழ்ந்து விருந்து அந்த இறைவனை போற்றி புகழ்ந்தே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன்னை மறந்தார்கள். இறைவனை மட்டும் நினைக்கிறார்கள். இறைவனுடைய வார்த்தை வாயிலே வருகிறது. அப்படிப்பட்ட பொய் கட்டுமையானார் இந்த மாயையை நீங்கி ஞானஸ்வரூபமான ஞானிகள். அந்த ஞானிகள் இறைவன் என்ன பண்ண அந்த ஞானிகளுக்கு மீட்டு எங்கு வாராமே மீட்டு இங்கு வந்து வினைப்பெருவி சாராமே மீட்டும் திரும்பல். இப்பொழுது ஞானியாக இருக்கிற போது உடம்பு இருக்கு, இன்னும் உடம்பை விடலை இந்த ஞானிகள். சாமி சித்தராக இருக்கிறார்கள். உடம்பு இருக்க தவிர உடம்பினுடைய உணர்வு அவர்களுக்கு கிடையாது. ஆகவே அந்த உடம்பு திரும்பவும் அடுத்த பிறகு வருமோ மீட்டு திரும்பவும் இங்கு இந்த உலகத்திலேயே வந்து இன்னொரு தடவை எடுத்து வினைப்பிறவி சாராமல் வினையின் காரணமாக பிறவி வராமல் வினையெல்லாம் அடுத்து வினை இருந்தா தானே அடுத்த பிறகு வரணும். திரும்பவும் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு காரணமாகிய வினை அந்த வினையினாலே பிறவி வாராமல் வினை அறுத்து பிறவின்னு அறுக்கிறான். வினைப்பிறவி சாராமே கள்ளக்குல குரம்பை கள்ளத்தனமுடைய இந்த குரம்பையாகிய உடம்பை அறுக்கவல்லாம் அந்த ஞானிகளிடத்தில் இருக்கிற உடம்பை அறுத்துவிட்டான். ஞானிகளை உடம்பு வராக்கி ஞானிகளை தன்னுடைய மோட்ச சாதனத்தான் இடத்துக்கு சாம்ராஜ்யத்துக்கு அழைத்து போய்விடுகிறான். அதுக்கு பிறகு அந்த உடம்பு கிடையாது. அந்த உடம்போடு சரி அடுத்த உடம்பு ஞானிகளுக்கு இல்லை. இது ஞானிகளாவார் மோட்சம் பெறுகிற நிலையை எடுத்து விளக்கிறார். பொய் வெட்டுமையானார் நிறுத்தி இன்று வந்து வினைப்பெருவி சாராமே கள்ளப்புல குரம்பு கற்றழித்தவல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. சரி, இந்த ஞானிகளாய் இருக்கிற ஒரு உடம்பெல்லாம் நீங்க அழித்து விட்டு மேலோகத்து சேர்த்துகிறீர்கள். அப்படி ஏற்றுகின்ற போது இந்த உலகத்தில் மற்ற உயிர்கள் என்னாகும் என்று ஞானிகளா பக்குவப்படுகிற வரையிலும் அவர்களை மறுபடியும் அடுத்த ஜென்மம் கொடுத்துத்தான் ஆகும். இப்படியே உடம்பை கொடுத்துக்கிட்டே இருந்தால் அந்த உயிர்களுக்கு தலைப்பு வராது. எத்தனை ஜென்மம் தான் எடுக்கும்? அருணகிரி நான் சொல்றேன், எழுகடல் மனையில் அளவிடல் எனதிடர் வீரல் அவதான். ஏழு கடல் மண்ணை எண்ணி பார்த்தா எவ்வளவு மண் இருக்குமோ அதை விட என் பிறவி அதிகமா நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிற. அப்படியானா அந்த பிறவி அதிகமா எடுக்க எடுக்க உயிருக்கு ஒரு இழைப்பு வரும். அந்த இழைப்பை ஆக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு கொடுக்கும். அந்த ஓய்வு கொடுக்கறதுக்கு தான் சர்வசங்கார காலம் என்ற ஒரு காலத்தை இறைவன் உண்டு பண்றான். எல்லாத்தையும் அடிச்சிடுவான். உயிர்களை இப்ப திறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, அப்படியே துயில்கிற நிலை, ஓய்வு எடுத்துக் கொள்ளுகிற நிலை அந்த உயிர்களுக்கு உண்டாக்குறான். கொஞ்ச நேரம் அது தூங்கிடும். அப்படி உண்டாக்குற நேரத்தை எல்லா உயிர்களுக்கும் ஓய்வு இருப்பதற்காக வருகிற இருள் மிக இருக்கிற நிலை துண்ணிருள். அந்த துண்ணிருளில் இறைவனும் படுத்து தூங்கிடுவாங்கன்னா தூங்க மாட்டான். எல்லாரையும் தூங்க வைப்பான், அவன் தூங்குவதில்லை. அப்போ கூத்தாடி கொண்டே இருப்பான். அவன் அசைபவன். இறைவன் அசையாமல் போனான்னா கடவுள் அல்ல. அப்ப இறைவனுக்கும் ஓய்வு வேண்டும் என்று சொன்னால் கடவுள் அல்ல. நாம் ஓய்வு வேண்டியவர்கள். நமக்கு ஓய்வு வேணும், கொஞ்சம் தூங்கணும், கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு கேட்கிறோம். ஆனா ஆண்டவனுக்கு ஓய்வே கிடையாது, அவனுக்கு கலைப்பே வராது. அப்போ நடிக்கிறான். தூங்கு இருளில் நல் இருளில் நட்டம் பயின்று ஆடுனா அதனை பயின்றுதான் தொடர்ந்து ஆடும். உலகம் இருக்கிற போதும் கூத்தாடினா உலகத்தாடிச்சு எல்லாம் அழிந்து போச்சு. அழிஞ்சு போச்சே, இனிதான் உலகத்துல வேலை இல்லையே, காக்க வேண்டியதோ படைக்க வேண்டியதோ ஒண்ணும் இல்லையேனாலும் அப்பவும் கூத்தாடி கொண்டுதான் இருப்பான். அந்த ஒரு இலக்கணம் சொல்றேன். துண்ணிருளில் சர்வசங்கார காலத்திலும் நட்டம் பயின்றாடும் தன் கூத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற நாதனே தலைவன். அந்த தலைவன் இந்த கூத்தை தொடர்ந்து நடத்துகிறான். ஏன் கேட்ட அந்த இறைவன் என்பவன் அவன் ஆடுகின்ற கூத்தைத்தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் அசைவிக்கிறான். அப்படி அசைகிறதுனால தான் உலகமே அசைகிறது. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவும் அசைகிறது. அந்த பரமன் கூட சிவமும் சக்தியுமாயிருந்து ரெண்டு பேருமான ஆடுகிறார்கள். அதான் ஒவ்வொரு அணுவும் ரெண்டாம் பிரித்து எலக்ட்ரான் நியூட்ரான் ரெண்டு அணுவாகி ரெண்டுமே துடித்துக் கொண்டே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான். இந்த விஞ்ஞானிகள் அணுவை பார்க்கிற போது அணுவை நிறுத்தி பார்க்க முடியுமா? நிக்கிறாப்புல அசைகட்டு இருக்கிற அணுவை அவனால பார்க்க முடியுமா?
விஞ்ஞானிகள் அணுவை நீக்கமா பிரித்து பார்க்கிற போது அந்த அணு துடித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த துடிப்பு எங்கேந்து வந்ததுன்னா, அந்த ஆண்டவன் துடிக்கிற துடிப்பு இங்க தாக்குது. அந்த அணுவுக்குள்ள அவன் இருக்கிறான்னு அர்த்தம். அணுவுக்குள் இருந்து அதை துடிக்க வைக்கிறான், அவன் அங்கே துடித்துக் கொண்டே இருக்கிறான், துணுவை துடிக்க வைக்கிறான். அது போலதான் நம்ம பல அணுக்களால் சேர்த்த நம்ம உடம்பை உண்டாக்கி நம்மையும் துடிக்க வைத்து இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டே இருக்கிறான். இந்த அணுவும் துடிப்பட்டு ஓய்ந்து போகிற நிலை இருக்கே, அது சங்கார காலம். அப்ப அவன் ஓய்வெடுப்பானா? அவன் ஓய்வெடுப்பதில்லை, அவன் அங்கே கூட்டாவிட்டார். அதுக்கு புராணத்திலே நமக்கு சில சான்றுகள் உண்டு. இறைவன் சர்வ சங்கார காலம் வந்தா எல்லாத்தையும் அடிச்ச பிறகு எல்லாம் சாம்பலா போயிடுது. சாம்பலா போன ஒரு பெரிய மேடு, அந்த சாம்ப மேட்டுக்கு ஏறிக்கொண்டவன் கூட்டாடுறான். சாம்ப மேட்டுக்கு பேர் பாண்டரங்கம். பாண்டுன்னா வெண்மை, வெண்மையான சாம்பல். அரங்கம் என்றால் மேடை, வெண்மையான சாம்பல் மேட்டு அரங்கம். அந்த அரங்கத்தை கூட்டாடுறான். அந்த கூட்டுக்கு கல் தோன்றி மண் தோன்றா கால், அப்புறம் மலை தோண்டி மண்ணாகிய பூமி உலகமுதா தோண்டிய போது எந்த உலகத்துல எந்த பாகம் முதல்ல தோண்டிச்சுன்னா பாண்டி நாடு தோண்டிச்சு. ஏன் பாண்டி நாடு தோண்டிச்சுன்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம், எங்க இருக்குது? காரணம்னா பண்டுங்கிற வார்த்தைக்கு ரொம்ப பழமையானது, அதை விட பழமையானது இந்த உலகத்துல எந்த பூமியும் கிடையாது. ஆகவே பழமையாக முதல் முதல் உண்டாகிய நாடு பாண்டி நாடு, அதனால்தான் அதுக்கு பாண்டி நாடு என்று பேரும். அந்த பாண்டி நாட்டுல தண்ணீர் வடிகிற நேரத்துல அந்த பூமியில மக்கள் தோன்றினார்கள். அப்போ அவங்க சாப்பிட்றதுக்கோ ஒண்ணுக்கோ அந்த நீரை சுத்தி இருக்கிற இடத்துல தான் அவங்க வாழ்ந்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்க, தண்ணீர்ல வளவீசி மீனை பிடிச்சி மீனை பிடிச்சி வாழ்ந்தார்கள். அதனால அந்த பாண்டி நாடு அது பண்டை நாடு. பண்டை நாட்டுல வாழ்ந்தவர் பாண்டியர், அவருடைய வாழ்க்கைக்கே காரணமாயிருந்தது கடற்கரை. கடற்கரையில மீனை தன் கொடியில அடையாளமா எழுதி கொண்டார்கள். கடல்ல கிடைக்கிற முட்டை எடுத்து தங்களுக்கு மாலையா போட்டு, அதான் அந்த காலத்திலிருந்து அவனுடைய ராஜ பாரம்பரியம் இன்னும் பாண்டியனுக்கு வருது. பாண்டியன் பண்டையோ ரொம்ப பழமையானவன். அந்த நாடுதான் முதல் நாடு, அப்புறம்தான் சோழ நாடு சேர நாடெல்லாம். அதனாலதான் இவர் சொல்றார், நண்டிருளில் கூத்தாண்டான், அப்புறம் உலக குறிப்பிட்டுக்காக சொல்லி கூத்தனாகி ஆனந்த கூத்தாண்டான். ஆனந்த கூட்டாண்டு உலகம் முதல்ல தோன்ற ஆரம்பிச்சது, தோன்ற ஆரம்பிச்சும் போது பாண்டி நாடு தான் வந்தது. அதனாலே மாத்தன் பாண்டி நாட்டானே தில்லையூர் கூட்டனே, அதுக்கப்புறம் தென்பாண்டி இல்லாட்டி இந்த வரிசை வராது. இல்லாட்டி எழுதா தென்பாண்டி நாட்டையும் சிதம்பரத்தையும் சொல்ல வேணும். சிதம்பரத்தை பத்தி பேச்சு இல்லை, சிதம்பரத்துக்கு ஆடுகிற கூத்துக்கு முன்னிருந்த கூத்து நிலைக்கான சொல்லப்பட்ட பெயர் அல்லப்பிறத்தி அறுப்பானியோ என்று. என்னுடைய அல்லற் பிறப்பை அறுக்கின்றவனேயோ என்ற அளவிலே சோபுராணம் நிறைவேறு. அதாவது 91வது வரி அந்த வரியோடு 21வது வரியில தொடங்கி அறுப்பானையோ, என்னை அறுக்கிறவனே, என் பிறவி அறுக்கிற பெருவானே என்று இறைவனுடைய சொரூப இலக்கணத்தை சொல்லி முடிச்சுட்டார். முடிச்சுட்டு அப்புறம் என்ன சொல்றார் என்று, இதுவாறு இவ்வாறு என்றுதான் இவ்வாறு அறுப்பானையோ என்பதாக சொல்லக்கரியானை சொல்லி சொல்ல முடியாதவனை என் ஆசையாலே சொன்னேன். சொல்ல முடியாதவன் கடவுள், அப்புறம் ஏஜா நீ சொன்னேன்னு திரும்பி கேட்பாரு. அவன்தான் சொல்ல முடியாதவனாச்சே, அப்புறம் எதுக்காக இந்த 21வது வரியிலிருந்து 96வது வரி மாதிரி நீ எதுக்காக கஷ்டப்பட்டீங்க? என் ஆசை வச்ச தேடி நீ சொன்ன கேட்க மாட்டேங்குது மனசு, எனக்கு ஏதோ சொல்லுன்னு நினைச்சு சொன்னேன். இந்த வார்த்தைக்குள்ள அகப்படுவான்னு நினைக்காதீங்க, நான் சொன்ன இந்த வார்த்தைகளுக்குள் அவன் அகப்பட்டவன்ல, இதுக்கும் மீறி போனவன். அதனால அவன் சொல்லக்கு அறியான். இருந்தாலும் என்ன ஆசைக்காரனாக சொல்லிய இந்த வார்த்தை சொல்லக்கரியானை சொல்லி, நான் வார்த்தையினாலே பேசி திருவடிக்கு சொல்லிய பாட்டு. இந்த பாட்டு இருக்கே யார்கிட்ட சொன்னேன், நான் குருந்த மரத்தடியிலே குருநாதர் மறைந்து போன பிறகு திருவடி ஒன்று செய்து வச்சிருக்கிறேன். அந்த திருவடியின் சன்னதியிலிருந்து இந்த சிவபுராணத்தை பாடினேன். அந்த திருவடிக்கு சொல்லிய பாட்டு, அந்த குருநாதருடைய திருவடி சன்னிதானத்திலே சொல்லப்பட்ட இந்த சோபுராணம். அப்ப சோபுராணம் இங்கே பாடினார், நல்ல தெளிவா வருவார். இறைவனுடைய திருவடியை ரெண்டு செஞ்சு திருப்பெருந்துறையில குருந்த வழித்தலை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கார். அதன் முன்னிலையில சன்னிதானத்திலிருந்து இந்த பாட்டை சொன்னார். திருவடிக்கு சொல்லிய பாட்டு, சொல்லிய பாட்டு என்பது இதுதான் சொல்லப்பட்ட இந்த சோபுராணம் என்ற இந்த பாட்டு. இங்கே சொல்லப்பட்ட பாட்டு தான் சொல்லிய பாட்டு. பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். இந்த பாட்டை அப்படியே ஆரம்பத்தில் கடைசியோட மனப்பாடம் பண்ணவங்க போதாது. இந்த பாட்டை இப்படி அவரவர்கள் தங்கள் அனுபவத்துக்கு ஏற்ற பொருளை சொல்லும். ஏதோ நான் இதுவரை உரை சொன்னேன்னா என் அனுபவத்துல, இன்னும் வேற ஒருத்தர் சொன்னா இன்னொரு அனுபவத்துல சொல்வார். ஆகவே இதுதான் பொருள் என்று நிச்சயிக்க வேண்டாம்.
அவங்க அவங்க எந்த அனுபவத்துல தெரியுமோ அந்த அனுபவத்தில் தெரிந்து பாருங்கள். பொருள் தெரியாம பழகிறார்கள். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து பொருளை அவரவர் அனுபவத்தினாலே அறிந்து சொல்லுவார். இந்த பாட்டை யார் ஆராயணம் பண்ணுகிறார்களோ, தொடர்ந்து இந்த பாட்டை பொருளர்ந்து பாடுகிறார்களோ அவர்கள் செல்வர். இறைவனுடைய செல்வத்துக்கு உரிமையாவா? இறைவனிடத்துல ஒரு செல்வம் இருக்கு, அதாவது பேரின்பம் என்று சொல்கிற செல்வம். அந்த செல்வத்துக்கு உரியவர் ஆவா. இறைவனிடத்தில் இருக்கிற செல்வம் என்ன என்றால் பேரின்பம். அந்த பேரின்பம் செல்வத்துக்கு உரியவர் ஆவா. அப்ப அந்த உரியவர் ஆகும் போது என்ன பண்ணுவார்? சிவபுரத்தில் உள்ளார். அப்ப சோபுரத்துக்கு போய்விடுவார். சோபுரம் என்பது இறைவன் இருக்கிற இடம். கைலாயம் என்று சிலர் உரை சொல்வார்கள். கைலாயத்துக்கு அப்பா, அதாவது சூன்யம், வெட்டவெளி என்று சொல்கிறனே இறைவன். அருவ நிலையில பரபிரம்மமாக இருக்கிற இந்த பஞ்சபூதங்கள், அதாவது பிரபஞ்சத்தினுக்கு தொடர்ச்சி அச்சு இருக்கிற பிரபஞ்சத்துக்கு அப்பால் பட்ட இடம், அதை தேவாரமெல்லாம் அப்பால் அப்பால் என்று சொல்லும். ஞான நூல்கள் முற்பால் என்று சொல்லும். சில பேர் சூன்யம் என்பார்கள். அப்பேற்பட்ட எல்லாம் கடந்த ஒரு இடம், அந்த இடம் மேநிலை என்றும் மீதானம் என்றும் பல சொற்களால் சொல்வார். அதைத்தான் இங்கே சிவபுரம், அத பிரம்மபுரம். சோபுரம் என்றதை இன்னொரு வார்த்தையா சொன்ன என்ன சொல்லலாம்? பிரம்மபுரம், பிரம்மம் என்று சொல்லுகிற சைதன்யம் இருக்கிற இடம், பேரறிவாகிய இறைவன் இருக்கிற இடம், அதுதான் பிரம்மபுரம் சோபுரம். சிவபுரத்தின் உள்ளார் அந்த பிரம்மபுரம் என்று சொல்லுகிற சைதன்யம் இருக்கிற இறைவனிடத்திலே போய் சேர்ந்து விடுவார்கள். அந்த இடத்திலும் முழுக்க போவார்களானா? இல்ல, இறைவனிடத்துல முழுக்க போவடா. இறைவன் முழு இடத்திலும் பதிவு இருப்பான். அங்க சிவன் அடித்து அந்த சைதன்யமாகிய இறைவன் இருக்கிற பிரம்மபுரத்திலும் இறைவன் அடியின் கீழ் தான் இருக்க முடியும், திருவடியின் கீழ் தான் இருக்க முடியும். திருவடிக்கு பல்லோரும் ஏத்த பண்பு. பல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்களெல்லாம் அவரை வணங்குவது. இறைவனுடைய திருவடிக்கு போயிட்டு அந்த உலகத்தில் இருக்கலாம் அவரை போற்றுவார்கள். மாணிக்க வாசர் இறைவனை அடைஞ்சிட்டார்னா மாணிக்க வாசர் குருவுக்கு நாம் எங்கே வணங்குறோம்? இப்போ உலகத்தில் இருக்கிற பலராலும் ஏற்றப்படுகிறார் மாணிக்க வாசகர். இறைவன் திருவடி அடங்கி விட்டால் அடைஞ்சவர்கள் எல்லாரையும் உலகத்தில் இருக்கிற மக்கள் புகழ்வார்கள். அப்படி புகழப்படுவீர்கள். நீங்களும் ஒரு நியாயமாரலாக இறைவன் திருவடியை அடங்கி உலகத்து மக்களாலே ஏற்றப்படுவீர்கள். பல்லோரும் ஏத்த பண்டு உள்ளார். இறைவனுக்கு அடைந்து உள்ளார். இறைவனுக்கு மேம்பட்டு இருக்க மாட்டாய். தான் சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தத்தில் ஒரு இடம் என்னவென்றால் இறைவனுக்கு சமமாக போக மாட்டார்கள். இறைவனுக்கு சமம் என்று சொல்லிவிட்டால் வேதாந்தம், வேதாந்தம் ஐக்கியம் ரெண்டும் ஒண்ணே, ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படிங்கிறது. ஜீவனும் பிரம்மமும் ஒன்று என்று பேசுவது வேதாந்தம். ஆனா சைவஸ்தான் அப்படின்னு இறைவனும் உயிரும் அந்த ஒன்றாக கூடுகிற போது அத்வைதமாகி இறைவன் கீழ் தான் இருக்குமே தவிர இறைவனுக்கு மேல் இருக்காது. அதான் பணிந்து உள்ளார் செல்வர், ஞான செல்வத்தை அனுபவிப்பர் என்று சொல்லி சோபமானமாகின்ற பகுதியை இந்த அளவிலே நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.